கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை முடக்க நினைக்கும் திமுக அரசை கண்டித்து வரும் 24ஆம் தேதி மதுரையில் அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய வருவாய் மாவட்டங்கள் சார்பில் செக்கானூரணி பேருந்து நிலையம் அருகில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதிமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் நடைபெறும் இந்த போராட்டத்தில் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக பங்கேற்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.